பிரிவா சரணம் பிரிவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், காஞ்சியில் காலடி ஆன்மீக உரை, குருமகிமை ஆன்மீக உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பிரிவா சரணம் பிரிவா சரணம் பிரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடர் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனினி கவலை நெஞ்சே, இன்றுன கருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஜீவன் முக்தரும் வாயில்லா ஜீவன்களும் பகுதி 22. ஓய்வு பெற்ற ஒரு பொறியியல் அதிகாரி ஏதேனும் தொழில் தொடங்க ஸ்ரீ மகாபெரியவாளின் ஆசி ஆலோசனை கோரினார். தொழில்னா இரும்பும் இன்ஜினியரிங் தானா? பழம், காய், புஷ்பம் இப்படி ஏதாவது செய்யேன் என்றார் பெரியவாள். அந்த வார்த்தையின் சக்தியில் ஏற்பட்ட விசேஷ திருப்பங்களால் தான் அந்த அன்பர் வீராபுரத்தில் பூப்பண்ணை நிறுவியது. உலக சந்தைக்கு மலர்கள் ஏற்றுமதி வியாபாரம். இதற்கு முன்பே அமெரிக்காவுக்கு விமானத்தில் மல்லிப்பூ போவதாக ஸ்ரீசரணர் கேள்வியுற்ற போது, இதை ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியா அபிவிருத்தி செய்யலாமே, ஆலை புகை பொல்யூஷன் எஃப்ளூயன்ட்னு இல்லாம கமகமன்னு குளிர்ச்சியா ரம்யமா ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணலாமே என்றாராம். சந்நியாசி ஒருவர் ஸ்ரீ பெரியவாளுக்கு துளசிகாரமும் வில்வமாலையும் சமர்ப்பித்து தாமே பறித்து கட்டியது என்றார். பிரியமா பக்தியா கொண்டு வந்ததுக்கு சந்தோஷம், ஆனா சந்நியாசி ஒரு இலைய கூட கிள்ளி ஹிம்ச பண்ணப்படாதுன்னு சாஸ்திரமாச்சே என்றார் அஹிம்சா பிரேம ஆதர்ஷ சந்நியாசி. பிரிதொரு முறை புகன்றார், தவிர்க்கவே முடியாமல் ஏதாவது சில ஹிம்சை செய்தாக வேண்டியிருப்பது வேறே விஷயம். நாம் சுவாசிப்பதிலேயே எத்தனையோ பாக்டீரியா காற்றோடு கலந்து உள்ளே போவது கூட மாம்ச பக்ஷணம்தான். வியாதி வருகிறது, அப்போது வியாதி கிருமிகளை நம்முடைய இரத்த அணுவே எதிர்த்து ஹதம் பண்ணுகிறது, அது ஹிம்சைதானே. ஆனாலும் நமக்கே தெரியாமலும் நாம் ஆசைப்பட்டால் கூட தடுத்து நிறுத்த முடியாமலும் இருப்பதற்கு சந்நியாசியானாலும் ஒன்றும் செய்து கொள்வதற்கில்லை. மற்றபடி அவனாக மனசறிந்து எந்த ஜீவ ஜந்துவுக்கும் ஹிம்சை உண்டாக்க கூடாது. நேராக ஒரு சந்நியாசி தானே ஹிம்சை பண்ணாவிட்டாலும் அவனுக்காக பிரத்தியார் ஹிம்சை செய்கிறதை ஒரு சில விஷயத்தில் அனுமதிப்பதாக ரொம்ப காலமாகவே ஏற்பட்டு சிஷ்டாச்சாரத்திலேயே வந்துவிட்டது. சந்நியாசிக்கு அக்னி காரியமே கிடையாது. நெருப்பு மூட்டுவது என்று ஏற்பட்டால் தப்பி தவறி ஏதாவது பூச்சி பொட்டுக்கு அதனால் ஹானி ஏற்படலாம் என்பதும் அதற்கு ஒரு காரணம். ஆகையால் அவன் தானே அடுப்பு மூட்டி சமையல் பண்ணி கொள்ள கூடாது. ஆனால் பிரத்தியார் சமைத்து பிட்சை என்று அவனுக்கு பண்ணினால் சாப்பிடலாம் என்று வைத்திருக்கிறது. ஐடியல் சந்நியாசி என்றால் தானே பழுத்து விழுந்த பழம் மாதிரியானவற்றை மட்டுமே தான் ஆகாரம் பண்ண வேண்டும். இங்கு கூறியபடி வெறும் பழம் அதோடு பால் மட்டுமே அருந்துவது என்ற நெறியை 84 வயதிற்கு மேல் பெரியவாள் மகத்தான சஞ்சாரம் புரிந்த போது பின்பற்றலானார். மகாராஷ்டிரத்தில் சதாராவுக்கு அப்போது விஜயம் செய்தார். அங்கே ஐயாபுவா அண்ணாபுவா என்பது போன்ற பல புவா பெயர் கொண்ட சாதுக்கள் இருந்தனர். அவர்கள் வாழைக்காயிலிருந்து தயாரித்த மாவை ஸ்ரீசரணரின் ஆகாரத்துக்காக சமர்ப்பணம் செய்தார்கள். அதில் இட்லி தோசை முதலியனவும் செய்யலாம் என்றார்கள். வாழைக்காய் மாவா? இதுவரை கேட்டதில்லையே என்று ஆச்சரியப்பட்டார் ஸ்ரீசரணர். அதன் செய்முறையை கேட்டறிந்தார். எதுவும் மடித்தப்பாக இல்லை என்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். தானியமாயினும் சரி பழமாயினும் சரி
அதிலும் விதை இருக்கிறது. விதை இன்னொரு உயிர் உற்பத்தி ஆவதற்கு மூலம்தானே. ஆகையால் அதிலும் கூட சந்நியாசி சம்பந்தப்படக்கூடாத அம்சம் கலந்துதான் இருக்கிறது. வாழையோ விதை போட்டு முளைக்காமல் தாயடிக்கன்றாகவே இனப்பெருக்கம் காண்பது. ஆகையால் வாழைப்பழம் நீங்களான ஏனைய கனிவர்க்கங்களை விடவும் வாழைக்காய் மாவு ஸ்லாக்கியமானது. இப்படி கண்டுகொண்ட ஸ்ரீசரணர் அந்த வயோதிகத்தில் தமது உணவை வாழை மாவு தயாரிப்புகளாக மாற்றிக்கொண்டார். அதன் பின் 10 ஆண்டுகள் அதுவேதான் அவரது முக்கிய ஆகாரம். பிற்பாடுதான் உடல்நிலையை உத்தேசித்து மருத்துவர்கள் விதித்தபடி மாறுதல் செய்ய நேர்ந்தது. சந்நியாசி புஷ்பகாரம் போட்டுக்கொள்ள கூடாது என்று ஒரு வழக்கு சொல்வதுண்டு. புஷ்பத்தை செடியிலிருந்து பறிப்பது ஹிம்சைதானே என்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அது அலங்காரம், போக்கிய வஸ்து, ஆகையால் சந்நியாசிக்கு உதவாது என்பது. ஆனால் இங்கேயும் வித்தியாசமான இன்னொரு அபிப்பிராயம் இருக்கிறது. பிறர் சமைத்து சாப்பிடலாம் என்கிற மாதிரியே பிரத்தியார் தானே பூப்பறித்து மாலை கட்டி கொண்டு வருகிறார்கள், அதனால் அதை ஏற்றுக்கொள்வதில் பிசையில்லை என்று மாற்று அபிப்பிராயம். அதே மாதிரி வெறும் சந்நியாசியா இல்லாமல் இந்த ஸ்ரீ சங்கர மடம் மாதிரி தர்ம பீட்டங்களில் இருக்கிறவர்கள் பவனி மரியாதை, பரிவட்ட மரியாதை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி சிஷ்யர்கள் சமர்ப்பிக்கும் புஷ்பகாரத்தையும் அங்கீகரிப்பதில் பிசகில்லை என்று அபிப்பிராயம் இருக்கிறது. இங்கே அப்படித்தான் வழக்கம். ஹாரத்தை அலங்காரம், போக்யம் என்று நினைக்க வேண்டியதில்லை. புஷ்பாலங்காரம் என்று பகவானுக்கே விசேஷமாக அலங்காரம் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவதோடு அர்ச்சனைக்கும் புஷ்பம்தான், அஞ்சலிக்கும் புஷ்பம்தான், மந்திர புஷ்பம், ஸ்வர்ண புஷ்பம் என்றெல்லாம் புஷ்பாஞ்சலி செலுத்த சொல்லி இருக்கிறதோ இல்லையோ. ஆடை அலங்காரம் என்கிறதில் அலங்காரமாக மாத்திரமில்லாமல் புஷ்ப பாவாடை என்கிற மாதிரி வஸ்திரோபச்சாரமும் புஷ்பத்தால் செய்வது ராஜோபச்சாரமாக சுவாமிக்கு பவனி நடத்தும் போதும் புஷ்ப பல்லக்கு என்று இப்படி தினசு தினசாக தெய்வத்தோடு சம்பந்தப்படுத்தும்படியான அப்படி ஒரு புனிதமான மகிமையும் அழகும் புஷ்பத்துக்கு இருக்கிறது. பூவே நீதான், உனக்கென்ன நான் பூவால் பூஜை செய்வது என்ற அளவுக்கு தாயுமானவர் மாதிரியானவர்கள் அதை தெய்வீகமாக நினைத்திருக்கிறார்கள். சிருஷ்டியில் புஷ்பத்துக்கு மிஞ்சி ஒன்று இல்லை என்றே சொல்லலாம். பஞ்சேந்திரியங்களில் நேத்திரத்திற்கு அழகாக கலர் அழகு, அடுக்கி வைத்தார் போன்ற ஆர்டர் அழகு இரண்டுமாக, நாசிக்கு சுகந்தமாக, சர்மத்திற்கு மிருதுவாக, வாய்க்கும் அதிலிருக்கிற தேனால் மதுரமாக, ஸ்ரோத்ரம் காது விட்டு போய்விட்டதே என்றால் புஷ்பம் என்றிருந்தால் உடனே வண்டு வந்துவிடும். வண்டு வந்துவிட்டால் அதோடு ஸ்ரோத்ரத்திற்கு ஆனந்தமாக அதன் ரீங்காரம் ஜங்காரமும் வந்துவிடும். இப்படி பஞ்சேந்திரியங்களுக்கும் பரிசுத்தமான ஆனந்த ஆகாரம் போடுவதாக சிருஷ்டியில் புஷ்பமே இருக்கிறது. அதனால் அதை அலங்காரம், போக்யம் என்ற லெவலுக்கு இறக்கி விடாமல் ஈஸ்வர சிந்தனையோடு அங்கீகரித்தால் தோஷமாகாது என்றுதான் தோன்றுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம் பிரிவாசரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாசரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பிரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. Mm-hmm.
முன்னோர்த்தம் பாதையிலே முறையுடனே முன்னேகி என்னாளும் அயராமல் ஈசன் புகழ் பறைசாற்றி பொன்னாளாய் மாந்தர்த்தம் வாழ்வெல்லாம் வளமாக தன்னாலே ஆன பெறும் தவமியற்றும் சத்குருவே தன்னாலே ஆன பெறும் தவமியற்றும் சங்கர சத்குருவே சந்திரசேகர சங்கர சத்குருவே காமகோட்டி பீட சங்கர சத்குருவே. மறை வழி நடந்து மறை பொருளுரைத்து மறைத்து நிற்கும் மறையோனே. மறை வழி நடந்து மறை பொருள் உரைத்து மறைத்து நிற்கும் மறையோனே. குருவே நான்கு மறை வழி நடந்து மறை பொருள் உரைத்து மறைத்து நிற்கும் மறையோனே. குருவே சந்திரசேகர சங்கர குருவே குருவே குருவே. மறைந்தது மாயம் மறைந்தது தாபம் மறைந்தது மாயம் மறைந்ததின் தாபம் மறைந்தன துயரும் மறைந்தன உன்னால் மறைந்தது மாயும் மறைந்தது தாபம் மறைந்தன துயரும் மறைந்தன உன்னால் மறை வழி நடந்து மறை பொருள் உரைத்து மறைந்து நிற்கும் மறையோனே. குருவே சிறைப்பட்டிருந்த சிறியேன் உலகில் குறைபற்ற பிழைகள் குன்றன இழைத்தேன். சிறைப்பட்டிருந்த சிறியேன் உலகில் குறைபற்ற பிழைகள் குன்றன இழைத்தேன். இறை வழிபாட்டினை இம்மையும் மறந்தேன். நிறைவான குருநாதன் உனதடி அடைந்தேன். இறை வழிபாட்டினை இம்மியும் மறந்தேன். நிறைவான குருநாதா உனதடி அடைந்தேன். குறையேதும் இல்லை சங்கர குருவே இனி குறையேதும் இல்லை சங்கர குருவே. குறுநகை பூத்திடும் குமுத மாமலரே குறையேதும் இல்லை சங்கர குருவே. குறுநகை பூத்திடும் குமுத மாமலரே நிறைவன பூரண நிலவன உலவிடும் நிறைவன பூரண நிலவன உலவிடும் நிர்மலனே சந்திர சேகர குருநாதா. நிர்மலனே சந்திர சேகர குருநாதா மறை வழி நடந்து மறை பொருள் உரைத்து மறைந்து நிற்கும் மறையோனே. தன்னை மறைத்து நிற்கும் மறையோனே. குருனே குருவே குருநாதா
சங்கர குருநாத சந்திரசேகர சங்கர குருநாத. நம்ம பெரியவா எப்போதும் வேதத்திலையும் உபநிஷத்துலையும் சொல்லியிருக்கபடியே நடந்து காமிச்சு அந்த வேதத்துடைய பொருள்களை எல்லாம் தன்னுடைய உபன்யாசங்களை நமக்கு எளிய முறையில் சொல்லி தன்னை பரமேஸ்வரனுடைய அவதாரம் என்பதையே மறைத்து கொண்டு தானே வேதங்கள் என்பதையும் நமக்கு காட்டாமல் அப்படி மறைந்து அருள் பண்ணினார் இல்லையா. அவரால் நமக்கு இந்த மாயை விலகித்து அவரால் நமக்கு துன்பங்கள் தாபங்கள்லாம் மறைந்தன. எப்படி மறைந்தன அப்படின்னு கேட்டால் மாயைங்கிறது புரிய வச்சார், அவருடைய அருளை நம்ம மேலே பொழிஞ்சார், எல்லாம் விலகி போயிடுத்து. நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த வாழ்க்கைங்கிற சூழலில் சிறைப்பட்டிருந்தோம், நிறைய தப்பு தவறெல்லாம் பண்ணோம், கடவுளை தொழுவதற்கு மறந்தோம், குருநாதரை திருவடிகளை பணியறதுக்கு மறந்தோம். இப்போது நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த தவறெல்லாம் உணர்ந்து அவர்கிட்ட சரணம்னு அடைஞ்சு அவருடைய பாத பத்மங்களை பிடித்து கொண்டோன்னா அந்த குருநகை பூத்த அந்த குருநாதர் தாமரை மலர் போன்ற தன்னுடைய முகத்தை மலர்ந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு குறுநகை பூக்கும்போது அவருடைய முகமானது பூரண நிலவு போல் இருக்கும்போது அந்த நிர்மலமான முகத்தை பார்க்கும்போது அந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாசுவாமிகளை பார்க்கும்போது நமக்கு வேறு என்ன வேணும், ஒன்றுமே வேண்டாம், உலகத்தில் எதுவே போகணும்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவையும் தரக்கூடிய அந்த மகாபெரிவாளுடைய பாத பத்மங்களிலே நாம் என்றென்றும் சிறந்தாழ்த்தி வணங்கி அவருடைய அருளுரைகளை மனதில் நினைந்து அவர் வழி நடந்து அவர் நடத்தி காட்டிய வழியையும் பின்பற்றி அந்த மறை நாயகனான மறைபொருளாக விளங்கிய அந்த மறைவனை என்றென்றும் வழிபட்டு வாழ்ந்தோமையானால் நமக்கு சர்வ மங்களமும் பொங்கி வழியும் என்பதில் சற்றும் ஐயமில்லை என்று சொல்லி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குரு மகிமை உபன்யாசம். பெரியவா சரணம். சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். சுக்லாம் பரதரம் விஷ்டம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அஜானது பிராந்தஸ்தே ஜானாஞ்சலசலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்ரஹம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திர உபாஸ்மஹே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜேத். சர்வதந்திர ஸ்வதந்திராய சச்சிதானந்தமூர்த்தயே பக்தானுக்ரஹ காரணாய ஸ்ரீ தினகர வரதாய நமோ நமஸ்தே. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாப்யான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசார்ய ச புனஃ புனஃ இதம் ஏகம் சுனிஷ்பண்ணம் தேயோ நாராயண சதா. சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். ஸ்ரீபதியான பகவான் அடைவதற்கு பலவேறு மார்க்கங்களை மகாத்மாக்கள் நமக்கு காட்டுறார்கள். இப்படி ஒரு குளத்துக்கு நாலு படித்துறை இருக்கோ அதுபோல மார்க்கமும் பல மார்க்கமாக இருக்கு. யார் யாருக்கு எந்த மார்க்கத்தில் ருச்சி இருக்கோ அந்த மார்க்கமாக உபாசனை பண்ணி தன்னுடைய குருநாதர் எந்த மார்க்கத்தை சொல்கிறாரோ அந்த மார்க்கத்திலேயே போய் பகவானை அடைய வேண்டியது. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னுட்டார் ஆழ்வார். எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் பகவான் நம்மளை அழைச்சிப்பேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தினால தான் அந்தந்த கிராமந்தோறும் அந்தந்த திவ்ய தேசந்தோறும் கோவில் கொண்டு எழுந்தருளி நமக்காகவே வந்து காத்துருக்கார் பகவான். எப்போ சம்சாரத்தில் ஒரு ஜீவன் இல்லையோ அப்போதான் தான் கிளம்பி வைகுண்டம் போவேன் அப்படின்னு ஒரு சத்திய பிரதிஜை பண்ணிட்டு இருக்கான் பகவான். அப்போது எந்த ஒரு காலத்திலையும் நமக்கு வைகுண்டம் நிச்சயம். ஆனால் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் பண்ணக்கூடிய புண்ணிய பாபத்தை பொருட்டு தான் ஜென்மாவே தவிர
புண்ணியமே பண்ணினாலும் சொர்க்கம்தான் கிடைக்குமே தவிர புண்ணியத்தையும் பகவத் தர்ப்பணமாக பண்ணிவிடணும். அப்போதான் பகவானோட அனந்த விபூதியான லோகத்துக்கு போகலாம். அப்படி அந்த பகவானை அர்ச்சனை மார்க்கத்தினால பகவான் அடையலாம், யாகம் பண்ணி பகவான் அடையலாம், தபசு பண்ணி பகவான் அடையலாம். அப்படிங்கும் பொழுது கலியில் எல்லாம் துர்லபமாக இருக்கு. யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் யாகத்துக்கு வேண்டிய திரவியம் கிடைக்கிறதில்ல, திரவிய லோபம். ஒரு மாட்டிலேருந்து நெய் எடுத்து யாகம் பண்ணணும், ஒரு மாட்டினுடைய நெய்யான்னு நமக்கே தெரியல. இப்படி தான் சமைத்து பறிக்கணும், கிழக்கணும்னு பறிக்கணும் அப்படின்னு சொன்னால் கடையில் பண்டில் பண்டிலாக போட்டு விற்கிறான், வாங்கிட்டு வந்துடுறோம். மந்திர சுத்தி இல்லை, ஆச்சாரம் இல்லை, ஃப்ளாட்டில் இருக்கோம், எல்லா சிரமம் ஏற்படுறது. அப்போது இதுலேயும் பிரயோஜனம் இல்லை. சரி, மனசை அடக்கி பகவானை தியானம் பண்ணுறேன் அப்படின்னா, யம நியம பிராணாயாம ஆசன பிரத்யாகார தியான தாரண யோக சமாதி நாம் அப்படின்னா, சமாதியெல்லாம் கைகூடுறது இல்லை. கண்ணை மூடின உடனேவே அடாடா அங்கே போகணும்னு நினச்சோமே, கேஸ் வாங்கணும்னு நினச்சோமேன்னு பல கவலைகள் வருது. பகவானை ஜெய சதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசனஹா அப்படின்னு புருவோர் மத்தியில் பகவானை நிறுத்த முடியல, ஹிருதயத்தில் பகவானை திரவினம் பண்ண முடியல. அப்போது அதுலேயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? எப்படி தான் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் பகவானை அடையிறது அப்படின்னு கேட்கும் பொழுது தான் பிரகலாதன் சொல்கிறான், ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தியை நமக்கு உபதேசம் பண்ணுறார் பிரகலாத சுவாமி. ஸ்ரவணம், பகவானுடைய கதையை கேளு. கதையை கேட்டுண்டே இருந்தால் உபன்யாசம் பண்ணுறார் ஒருத்தர்னா போய் உபன்யாசம் கேட்கணும். என்ன புரியறது சார்? ஆற்றுல இருந்தால் என்ன புரியறதோ அதை விட பாகவதத்தனுடைய மகாத்மியத்தில் வரது தூங்கிண்டேவாவது பாகவத ஸ்லோகம் கேளுப்பா, பரிஹாசியம் வா ஹேலனம் வா அப்படின்னு பரிஹாசமாக ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டா கூட பாகவதம் மோட்சத்தை கொடுத்துடுறது. அப்போது கதை சொல்கிறார் அப்படின்னா கதையை கேட்கணும். கதை கேட்டுண்டே இருந்தால் கதையில் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும். மனசினால மறுநாளைக்கு நம்மளை அறியாமலேயே கோவிந்தா கோவிந்தம் ஆதி புருஷம். இது கதையில் சொன்னார் இல்லையா, அந்த கஜேந்திரன் எப்படி யானை தான், ஆனால் யானைக்கு அன்று அருள் செய்தமையாள் அப்படின்னு கஜேந்திரன் வந்து கோவிந்தா புருஷோத்தமா ஜனார்தனா அஹோ வரதா அப்படின்னு சொன்ன உத்தரட்சணம் ஆணை பரிதேரின் மேல் அழகன் வந்தார் அப்படின்னு பெருமாள் வந்தா இல்லையா, அதுபோல் இன்றைக்கி நம்முடைய கஷ்ட காலத்தில் திரௌபதி எப்படி கையை தூக்கினாலோ ஹே கோவிந்தா அப்படின்னு நாமும் கூப்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வருது. சிரவணத்தினால கீர்த்தனம், கீர்த்தனம் மாத்துறதுனாலே பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் ஸ்மரணம். அப்பேற்பட்ட பகவானை ஆராதிப்போமேன் பாதசேவனம், பகவானுக்கே அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். அப்போது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஸ்ரவண பக்தி. சிரவணத்தினால தான் கீர்த்தனம், கீர்த்தனத்தினால தான் ஸ்மரணம், ஸ்மரணத்தினால தான் பாதசேவனம். சார் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது, கதை கேட்டுண்டே இருக்கணும், கேட்டுண்டே இருக்கணும். ஏன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணையே பள்ளியானே அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்பேற்பட்ட பிரகலாதன் யார் சொல்லியும் யார் அப்பா பெருமாளை பார்க்காதேடா நம் குல துரோகி அப்படிங்கிறார் நாரதர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா, பகவான் காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்னதுனாலேயே பிறந்த அண்ணிலேந்தே பிரகலாதன் நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, நாராயணா நாராயணா நாராயணான்னு எப்பேற்பட்ட இடைஞ்சல் வருது. மலையிலேருந்து தள்ளுறார், ஆளா கால விஷத்தை கொடுக்குறா, பாம்பு புடாரனை விட்டு புடுங்க சொல்கிறா, யானையை விட்டு மிதிக்க சொல்கிறா, எந்த கஷ்டம் வந்தாலும் கோவிந்தா சரணம் யுகு. அப்படி ஒரு திருடபக்தியை தான் பகவான் எதிர்பார்க்கிறான். அப்பேற்பட்ட பக்திக்காகத்தான் குவாசௌ எதித சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பே நதிருஷ்யதே, இந்த ஸ்தம்பத்தில் இல்லையே இருக்கானா இருக்கானான்னு கேட்கும் பொழுதே இங்கே இருக்கான் பார்ப்பா அப்படின்னு பிஞ்சு குழந்தை கொஞ்சு விரலால் காட்டுறது ஹிரண்யன் கோபத்தினால ஓங்கி இரணியன் தூண் புடைப்பு அங்கு அப்பொழுதே அவன் முன் தோன்றிய என் சிங்கப்பிரான் அப்படின்னு நிருசிம்மர் ஆவிர்வாவம் பண்ணுறார் அப்படின்னா பக்தியை தான் பகவான் எதிர்பார்க்கிறான், சாதனையை எதிர்பார்க்கறது இல்லை. கோட்டி ஜென்மா பண்ணியாவது சாதனை பண்ணி பகவான் அடையலாம் அப்படின்னா பிரயாசப்பட்டு அடையக்கூடிய சக்தி நம்ம இடத்துல ஜீவன்களுக்கு இல்லை. சுலபமான மார்க்கத்தை மகான்கள் காட்டுறார்,
அப்படி சுலபமாக குழந்தையிலேயே ஆட்கொள்ளப்பட்டவருடைய ஒரு சரித்திரம் தான் இன்றைய தினம் சொல்ல போகிறோம். அதுக்கு அங்கமாக தான் பிரகலாதனுடைய சரித்திரத்தையே சொன்னோம். குழந்தையான பிரகலாதனுக்கு பகவான் கிடைச்சான். அதுபோல் நம்முடைய சிங்கத்தில் குழந்தையான பிரகலாதன் யார் அப்படின்னா வேதபுரி மாமா. எசையனூர் கிராமம், சீதாராமையர் தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறக்கிறார் வேதபுரி மாமா. சிசுவல் ஆலன பண்ணி கொண்டாடுறார்கள், சந்தோஷமாக குழந்தையை வளர்க்கிறார்கள். 2 வயசு ஆகும்பொழுது அம்மா பரவபதிச்சுடுறார். அந்த குழந்தையினுடைய அம்மா உடனே அப்பாவே தான் வளர்க்கிறார். ஒரு அக்கா ஒரு தம்பி, இவர் தான் பெரியவர். அப்பாவே குழந்தைகளை வளர்க்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் ஒத்தாசை பண்ணுறா. அந்த ஊரில் கோகிலா பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி இந்த குழந்தையின் இடத்துல ரொம்ப பிரியமாக இருக்கா. சின்ன குழந்தை தானே, அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரியம். அம்மாவை இழந்த குழந்தை, இந்த குழந்தைய யார் பார்த்துப்பா யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பாட்டிக்கு. இந்த குழந்தைய பாட்டி பொறுப்பாக பார்த்துக்கிறா. அங்கே எங்கே போக விடாமல் குழந்தை என்ன பண்ணுறது, பள்ளிக்கூடம் போகிறானா என்ன பண்ணுறான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறா அந்த பாட்டி. இப்படி இருந்துருக்கிற சந்தர்ப்பத்தில் எசையனூர் கிராமத்தில் சாதுர்மாசிய விரதம் சங்கல்பிக்கிறது அப்படின்னு பெரியவா தீர்மானம் பண்ணி அந்த ஊரில் சாதுர்மாசிய சங்கல்பங்கள்லாம் ஆகி வியாச பூஜை ஆகப்பட்டது. எல்லா ஊர்லேருந்தும் பக்தாளெலாம் வந்துட்டு போகிறா, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகிறா. எல்லாம் நடக்கிறது, இந்த பையன் பெரியவாளை நித்தியம் பார்க்குறான். அப்போது அந்த எசையனூர் கோகிலா பாட்டி தானே இவனுக்கு எல்லா ஆப்தம். அந்த பாட்டி இந்த குழந்தைய கூப்பிட்டு ஒன்று சொல்கிறான், அப்பா நான் ஒன்று சொல்வேன், நீ அவசியம் பண்ணணும், பண்ணுவியா அப்படின்னா, பாட்டி சொல்லு பாட்டி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் பாட்டி அப்படின்னா குழந்தை. கண்டிப்பாக பண்ணணும், உன் பண்ணுவேன் பாட்டி, கார்த்தால எழுந்துக்கோ, பல்லை தேயி விபூதி இட்டுக்கோ, விபூதி இட்டுண்டு வயலுக்கு போ, அங்கே என்னென்ன புஷ்பங்கள்லாம் உன் கண்ணுக்கு படுறதோ எல்லா புஷ்பத்தையும் பறிச்சின்னு வந்து பெரியவாளுக்கு நேராக வச்சுடும், அதை பெரியவா பூஜைக்கு வச்சுப்பா, இதை நீ அவசியம் பெரியவா ஊருக்கு போகிற பர்யந்தம் நீ பண்ணணும் அப்படின்னா இவருக்கும் சந்தோஷம். பெரியவாளுக்கு கைங்கரியம் கிடைக்கிறது, இதை விட என்ன வேணும் அப்படின்னு 8 வயசு குழந்தைக்கு, இப்போதான் 8 வயசு ஆறுது, உடனே நித்தியம் அந்த கைங்கரியத்தை ஆசாசியாக பண்ணுறார். கார்த்தால் எழுந்துப்பார், எல்லா விதமான பூ, செம்பருத்தி பூ, அரளிப்பூ, அந்த பூ இந்த பூ எல்லா பூவும் வில்வங்கள்லாம் பறிப்பார். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டின்னு போவார். எல்லாரும் வாங்கடா பெரியவாளுக்கு பூஜைக்கு புஷ்பம் பறிப்போம் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் பண்ணுவார். நித்தியம் இதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார் குருநாதர். எந்த ஒரு கைங்கரியத்துக்கும் கர்மண்யேவாதிகாரஸ்ய மாபலேஷு கதாச்சல அப்படின்னு பகவான் சொல்கிறான் இல்லையா கீதையில், கர்மாவை பண்ணினா பலன் தானாக கிடைக்கும். ஆனால் இவருக்கு பலனில் அபேட்சை இல்லை. ஆனால் பலனை பகவான் கொடுக்காமல் இருக்க மாட்டான். அந்த சங்கல்பத்தினாலேயே ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் புஷ்பங்கள்லாம் பறித்து கொண்டு வந்து வச்சார். பூஜை ஆச்சு, எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்குறார். அந்த குழந்தையும் பிஞ்சு விரல் பிஞ்சு கையை நீட்டி தீர்த்தம் வாங்கிக்கிறது. வாங்கிண்டா கொடுத்துட்டு இப்படி பெரியவா நிமிந்து பார்த்து, நீ இந்த ஓரமாக நில்லு அப்படின்னா, நில்லு அப்படின்னா உடனேவே இந்த குழந்தைக்கு பயம் வந்துருத்தும். ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, எல்லாரும் பெரியவா பெரியவான்னு சொல்கிறா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் பெரியவா ஓரமாக நில்லு அப்படிங்கிறான்னு குழந்தைக்கு பயம் வந்துருத்தும். கண்ணெல்லாம் கலங்கி போய் அழுக வர ஆரம்பிச்சுருது. அப்படி ஓரக்கண்ணால் அந்த குழந்தைய பார்த்துக்கிறா. ஆனால் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்குறா. தீர்த்தங்கள்லாம் கொடுத்து முடித்த உடனேவே அந்த குழந்தைய இப்படி கூப்பிட்டா, கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னா, வாணோடனே அந்த குழந்தைக்கு இன்னும் பயம் வந்துருத்து. ஹோன்னு அழ ஆரம்பிச்சுருத்து. ஏன் அழறே அப்படின்னா, இல்லை இல்லை பெரியவா சொல்லு, ஏன் அழறே, நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் உன் இடத்துல பேசணுங்கிறதுக்கு தானே நிற்க சொன்னேன் அப்படின்னா பெரியவா. உடனே அது கண்ணை தொடச்சுண்டது, சொல்லுங்கோ அப்படின்னு, உமாச்சிதாத்தா சொல்லணும் அப்படின்னு. நீ தினமும் பூ கொண்டு வர இல்லையா, நீயே கொண்டு வரியா இல்லை யாராவது சொல்லி கொண்டு வரியா? குழந்தைக்கு கபடம் இல்லை, உண்மையை சொல்லிடுத்தோம். எசையனூர் பாட்டி கோகிலா பாட்டி தான் நித்தியம் பெரியவா உமாச்சிதாத்தா பூஜை பண்ணுறா இல்லையா, அதுக்கு பூ கொண்டு கொடுன்னு சொன்னால் அதனால தான் கொண்டு தரேன். அப்படியா, உனக்கே தெரியாதா பூஜை பண்ணினா பூ கொண்டு தரணும்னு? குழந்தைக்கு எப்படி தெரியும், சொல்லி கொடுத்தா தானே குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும். எங்கள் அப்பா அம்மாலாம் ஆற்றுல சொல்லலை. ஏன் சொல்லலை? எனக்கு அம்மா செத்து போயிட்டா. அப்படியா, நீ யார் உன்னை பார்த்துக்கிறா? எங்கள் அப்பா தான் என்னை பார்த்துக்கிறார். ஓ, உன் கூட பிறந்தவாள்லாம் எத்தனை பேர்?
என் கூடையா? ஆமாம், என் கூட ஒரு அக்கா, அவள் கல்யாணம் ஆகி புக்காத்துக்கு போயிட்டா அத்திம்பேரோட. ஆ சரி, நீ ஒரே பையனா? இல்லை, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஆற்றுல இருக்கான். அப்படியா? சரி, நீ என் கூடியே வந்து விடுறியா? ஆ வரேனே. அப்பாவை அப்பாவை தம்பி பார்த்துப்பான், நீ என் கூடியே வந்துடுறேன். பெரியவாளோ உமாச்சி தாத்தாவோடையே வந்துடுறேன். உனக்கு என்ன சம்பளம் வேணும்? என் கூடியே வர இல்லையா, உனக்கு என்ன சம்பளம் வேணும்? உமாச்சி என்ன கொடுக்குறாரோ அது போரும் அப்படின்னுடத்துக்கு பெரியவா சிரிச்சுட்டு எழுந்து உள்ளே போயிட்டா அந்த குழந்தைக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டோம். இத்தனையும் எசையனூர் பாட்டி கூப்பிட்டு, குழந்தை பெரியவா என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா, உடனே பெரியவா இத்தனையும் சொன்னதை அந்த குழந்தை எசையனூர் பாட்டிக்கிட்ட சொல்லித்து, அசடே இப்படி போயும் போயும் கேட்பாளா, பெரியவாளோட அனுகிரகமே போரும்னு தானே கேட்கணும், பணங்காசு கேட்பாளா பெரியவாள்கிட்ட அப்படின்னா, அடுத்த தடவை பெரியவா கூப்பிட்டு இன்னொரு 15-20 நாள் கழிச்சு திருப்பி என் கூட வந்துடுறியா, அன்னைக்கு உனக்கு என்ன பணம் வேணும்னு கேட்டேனே பதில் சொல்லலையே அப்படின்னா, எனக்கு பணமே வேண்டாம், பெரியவாளோட கட்டாட்சமே போரும். யாரு இந்த யசோயினூர் பணக்கார கோகிலா பாட்டி சொல்லி கொடுத்தாளா இப்படி பெரியவாள்கிட்ட கேளுன்னு அப்படின்னு எப்போதும் போல சிரிச்சுட்டு பரியாசமாக கேட்டான். இல், பாட்டி தான் சொன்னா இருந்தாலும் பெரியவாளே போரும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டா. சாதுர்மாசியம் முடிஞ்சு கிளம்பும் பொழுது அவாத்து வாசல்ல போய் பல்லாக்கு நின்று பெரியவா குழந்தை அழைச்சிண்டா அப்படிங்கிறது சரித்திரம், அதை நாளைக்கு தொடருவோம். போற்றி உன் பதமலர் புண்ணிய வடிவே புவன நாயகமென போற்றினம் யாமே மாற்றிடும் விதிதனை மதி தந்தருள்வாய் மங்கள சங்கர தேவனும் தாயே தேற்றிடுவாரிலை தபுமய திருவே தெவிட்டாத தெல்ல முத தேனும் தேவே ஆற்றிடும் மடியற அகத்திருள் போக்குவாய் குடந்தை பவனத்து சங்கரா போற்றி போற்றி. சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாதியோன்வயாதிதரதாஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிம்ருதாம் யதா விநிமயோ யத்ர த்ர ஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். பிரகிருதியிலேயே பலவிதமான அசுப லட்சணங்கள், துஷகுணங்கள், அழிவு நெருங்கிறதுங்கிறத உணர்த்தக்கூடியதான சில அறிகுறிகள் இயற்கையிலேயே தக்ஷன் பார்த்தான். இங்கேயாக நாம் நேற்றுக்கு நிறுத்தினது 13வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிப்போம். தாவத் சருத்ரானுஜரைர் மகோ மகான் நானாயுதைர் வாமனகைருதாயுதைஹ மைத்ரேய மகர்ஷி. அப்பா விதுரா, தாவது இந்த துஷகுணங்கள் பார்த்த உடனேயே வாமகைஹி தக்ஷன் பார்க்கறான் சில மோசமான சகுனங்கள் தென்படுறது, சில அறிகுறிகள் பிரகிருதியில தெரியறது அவனுக்கு. அதே டைம்ல வாமகைஹி பிங்கைஹி பிஷங்கைஹி மகரோதரானனைஹி பர்யாத்ரவத்பிஹி நானாயுதைஹி உதாயுதைஹி ருத்ரானுஜரைஹி சஹா மகான் மகஹ அன்வருத்யதா. இப்படி பொழுது கிளம்பிருக்கு, தூர திக்குகள் எல்லாம் இருண்டாச்சு, பலவிதமான துஷகுணங்கள் தெரியறது. அதை பார்த்துட்டே இருக்கும் போத அந்த வீரபத்ரனும் படையும் கிட்டக வந்துருது. அதிவேகமா இல்லவா வந்துட்டு இருக்கா? பார்த்துட்டே இருக்கும் போத அவ எல்லாம் நெருங்கிட்டா. எப்படி இருக்கா அவ? வாமகைஹி, அதுல ரொம்ப குள்ளமானவாள் இருக்கா நிறைய பேர். பிங்கைஹி,
பிரவுன் நிறத்துல, சாம்பல் நிறம் அல்ல பிரவுன், அந்த நிறத்திலே உள்ள ஆட்கள் இந்த வீரபத்திரனோட சேனையில இருக்கா. பிஷங்கைகி, சில பேருக்கு மஞ்ச நிறம். மகரோதரானனைகி, மகரம் நனனா முதலை நர்த்தம். அந்த முதலையோடு வயரும் முகவும் மாதிரி இருக்கிற, வயரும் முகவும் உள்ளவா இந்த சேனையில இருக்கா. முதலையோட முகம் என்ன அழகாவா இருக்கும், பயமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அப்படி அந்த முதலையோடு வயரும் முகவும் போல இருந்தது. அல்ல, இந்த வீரபத்திரனோடு இந்த போர் வீரர்கள்ல சில பேரோடு வயரும் முகவும் முதலையுடைய வயரும் முகவும் மாதிரி இருந்தது. பரியாத்திரபத்பிஹி, அவ துள்ளி விளையாடுண்டாக்கும் வரா, குதிச்சு குதிச்சு தாவி தாவியாக்கும் வரா. ஆரி இந்த போர் வீரர்கள் நானாயுதைகி உதாயுதைகி, பலவிதமான ஆயுதங்களை கைகள்ல ஏந்திருக்கா, அதையெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா, தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ருத்ராஜரைகி, சிவ பார்ஷதர்கள் எல்லாருமே சிவனுடைய கிங்கரர்கள். அந்த கிங்கரர்களால சஹா மகான் மகா அன்வருத்தியதா, அந்த பெரிய யாகம், ரொம்ப விசேஷமான அந்த யாகம் தடைப்பட்டது. அவ அந்த யாகத்துக்கு விக்னம் உண்டாக்கிட்டா. எப்படி எல்லாம் விக்னம் உண்டாக்கினா, ஒரு யாகத்தை எப்படி எல்லாம் கெடுக்கலாம், ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கு அல்லவா, அத மாதிரி ஒரு யாகம் நடக்கிறது, அந்த யாகத்தையும் அதனுடைய எஜமானனான தட்சனையும் அழிச்சுட்டு வா, நாங்கள் சிவன் வந்து ஆஜ்ஞை கொடுத்தார். ஆருக்கு, வீரபத்திரனுக்கு. அந்த வீரபத்திரன் படையமாக்கும் இப்போ இங்க யாகசாலைக்குள்ள புகுந்திருக்கு. அவ எப்படி எல்லாம் அந்த யாகத்தை தடை பண்ணினாங்கிறத யாரும் சொல்றாரு. கேஜித் பவஞ்சு பிராக்வம்சம், கேஜித் பவஞ்சு பிராக்வம்சம், பத்னி சாலாம் ததாபரே சத ஆக்னீத்ரசாலாம் ச தத்விஹாரம் மகானசம். கேசித்து பபஞ்சுஹு பிராக்வம்சம், பிராக்வம்சம் தானே, அந்த யாகம் பண்றதுக்கு முன்னால ஒரு யாகசாலை, யாகசாலைன்னு அந்த மழை வெயில் எல்லாம் வந்தானா தங்கு தடை இல்லாம நடக்கணுமே அந்த யாகம். அப்போ அதை கவர் பண்ணுவான் ஒரு இந்த யாகசாலைய, இந்த மழை வெயில் இது எதுவும் தாக்காமக்கி அதுக்கு ஒரு கவரை, தாக்காளம் ஷீட் எல்லாம் போடுறான் அல்லவா, ஷாமியானான்னு சொல்றான் அல்லவா, ஷாமியானா அல்ல. அத மாதிரி இந்த இயற்கையில் இருந்து எந்த விதமான தடைகளும் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா, கிழக்கு திக்கிலையும் மேற்கு திக்கிலையும் ரெண்டு தூண்களை நாட்டுவான், ரெண்டு தூண்கள் கிழக்கையும் மேற்கையும். என்னது அந்த ஈஸ்ட் வெஸ்டா ஒரு நீளத்துல ஒரு பலகாய போடுவான், அந்த தூண்கள் தான் இந்த யாகசாலைக்கு பலம். அந்த பலகாய் போடுறது வந்து அந்த யாகத்துக்கு முன்னாலி செய்யப்பட்டது. அப்படி அந்த பலகாயை கிழக்கு மேற்கா போட்டதுக்கு பிற்பாடுதான் அந்த யாகத்தை தொடங்கலாம். அப்ப அதோட அந்த ரெண்டு தூண் இருக்கு சொன்ன, அந்த தூண் தான் இதுக்கு சப்போர்ட், இந்த யாகசாலைக்கு, யாக மண்டபத்துக்கு சப்போர்ட். இந்த வீரபத்திரனுடைய சைன்யம் வந்தது, சேனை வந்தது, கொஞ்சம் பேர் அந்த பலகாய அடிச்சு உடைச்சா, அதை உடைச்சாச்சானா இந்த யாக பந்தல் சொல்லுவா, கல்யாணத்துக்கெல்லாம் பந்தல் போடுறோமே, அத மாதிரி இந்த யாக பந்தல் இந்த தூண்லையாக்கும் சப்போர்டடா இருக்கு. அதுக்கு வந்து பிராக்வம்சம் சொல்லுவா அந்த பலகாய்க்கு. அந்த பலகாய சில போர் வீரர்கள் அடிச்சு உடைச்சா, கேஜிட்டு பபஞ்சு. இன்னும் வேற சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவரே பத்னிசாலா இந்த யாகத்தை பார்க்கறதுக்கு இருக்கப்பட்ட இந்த ரித்விகளோடும் எஜமானனோடும் எல்லாம் பத்னிமார்கள், அந்த பெண்களுக்கு உட்கார்றதுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு, அதாக்கும் பத்னிசாலாங்கிறது. அந்த பெண்கள் மட்டும்தான், விமென்ஸ் கேலரிங்கிறான் இல்லவா, அந்த பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பத்னிசாலைய கொஞ்சம் பேர் வந்து அழிச்சா, துவம்சம் பண்ணினான். வேற கொஞ்சம் பேர் என்ன செய்தா, சதகா அந்த மண்டபத்தை, அந்த மண்டபத்தையே சின்ன பின்னம் பண்ணினான். வேற சில பேர் என்ன, ஆக்னீத்ரசாலாம், ஆக்னீத்ரசாலாம் தானா இந்த அக்னியை வளர்த்து அதில் தானே ஹோமம் பண்ணுவா, அவ உட்கார்ந்து இருக்கிற அந்த போர்ஷன், அந்த மண்டபத்தோட அந்த போர்ஷனை அடிச்சு செதைச்சு அதை நாசம் பண்ணான். தத் விஹாரம் மகானசம்,
அப்புறம் இந்த எஜமான் இருக்கான தக்ஷன், அவன் தங்க கூடினதான ஒரு சின்ன ரூம் மாதிரியோ இல்லட்டா ஒரு ஒரு போர்ஷன் இருக்கு, அதையும் அடிச்சு துவம்சம் பண்ணினான். இனி அடுத்தது மெயினான ஐட்டமா, இந்த யாகத்துல தானே சும்மா எப்போ யாகம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, சாப்பாடு வேண்டாமா? அப்போ அந்த போஜனசாலை கிச்சன்கிறான்லவா சமையல் கட்டு, அந்த சமையல் கட்டை அடிச்சு துவம்சம் பண்ணி உரு தெரியாம பண்ணிட்டான். அங்க வந்து அந்த சமையலுக்கு உதவக்கூடின பொருளை எல்லாம் கொட்டி இறைச்சி அடிச்சு துவம்சம் பண்ணி பாக்குறதுக்கே ஒரு மகா அலங்கோலமா போயிடுது அந்த யாகசாலை இல்லட்டனா அந்த யாக மண்டபம். இப்படி முதல்ல அங்குள்ள அந்த யாக பந்தல்கள் எல்லாம் வச்சுக்கோ, அந்த யாக பந்தல பலவிதமாக அழிச்சுராணி ததைகேக்னீனாசயன் குண்டேஷ்வமூத்ரயன் கேஜித் விபிதுர் வேதிமேகலாஹ ருருஜுஹு நன்ன உடச்சா பிரேக் பண்ணினா யஜ்ஞபாத்திராணி, இந்த யாகம் பண்றதுக்கு பலவிதமான பாத்திரங்கள் சுருக்கு சுருவம் இந்த ஸ்பூன் மாதிரியெல்லாம் இருக்கும், அதுல தான் அந்த நெய் எடுத்து அந்த அக்னியில ஹோமம் பண்ணுவான். அந்த விதமான அந்த யஜ்ஞ பாத்திரங்கள் பலவிதமான பாத்திரங்கள் உண்டு, அந்த பாத்திரங்களை எல்லாம் உடச்சா, அதுல மண்ணால செய்யப்பட்ட பாத்திரங்கள் உண்டு, தங்க பாத்திரம் உண்டு, வெள்ளி பாத்திரம் உண்டு, செம்பால பண்ணின பாத்திரம் உண்டு, இப்படி என்னென்ன பாத்திரங்கள் அந்த யாக பந்தல்ல இருந்ததோ அதை அம்பட்டையும் உடைச்சா. இன்னும் எப்படி யாகம் பண்றது, பாத்திரங்களை எல்லாம் உடைச்சு போட்டா கொஞ்சம் பேர் ததைகேக்னீனாசயன் யாக பாத்திரங்களை எல்லாத்தையும் உடைச்சா வேற சில பேர் என்னதான் அக்னீனாசயன் பலவிதமான அக்னி நிறைய ஹோமகுண்டங்கள் இருக்கு, அந்த ஹோமகுண்டங்கள் எல்லாம் அக்னி எரிஞ்சிட்டு இருந்தது, அந்த அக்னியை எல்லாம் அணைச்ச, அதையெல்லாம் காலால மிதிச்சு அந்த எரிபொருளை எல்லாம் நாலு பக்கம் செதறடிச்சு அந்த யாக அக்னியை அழிச்சா. வேற சில பேர் என்ன செய்தா குண்டேஷ்வமூத்ரயன் கேஜிது, கொஞ்சம் பேர் என்ன செய்தா இந்த அக்னி வளர்த்தி அது எரிஞ்சிட்டு இருக்க அந்த ஹோமகுண்டத்துல மூத்திரம் வேண்டா, கொஞ்சம் பேர் மூத்திரம்ங்கிறது மலினம் அல்லவா, அது சுத்தி இல்லாத பொருள் அசுத்தமான பொருள் அல்லவா, அந்த அசுத்தமான மூத்திரத்தால அந்த அக்னி குண்டத்தை அக்னி வளர்த்திருக்கிற அந்த போர்ஷனுடைய அக்னி எரியுமே அந்த அக்னி குண்டத்துல நிறைய பேர் மூத்திரம் மேஞ்சா, அப்படி அதை வந்து யாகத்துக்கு உகந்ததாக உகந்ததல்லாததா மாத்தினான்னு அர்த்தம். பிபிதுர் கேஜிது பிபிதுர் வேதி மேகலா, இந்த யாகமா இருந்தாலும் அங்கங்க ஒவ்வொரு போர்ஷன் நடுவுல கயிறு அது மாதிரி எல்லாம் கட்டி என்ன கிட்டக்க போகப்படாத, இந்த ரித்துக்குகள் பக்கம் போகப்படாத, இந்த போலீஸ்கார் எல்லாம் கார்டன் பண்றா இல்லவா, அதை மாதிரி அங்க ஒவ்வொரு போர்ஷனுக்கு நடுவில் இந்த கயிறு எல்லாம் கட்டி அதை செப்பரேட் பண்ணிருந்தா, அந்த கயிறு எல்லாத்தையும் அறுத்து போட்டான். இப்போ ஆப்கானிஸ்தான்ல டாலிபான், டாலிபான் வர்றதல்லவா, அவ என்ன பண்றா என்ன வேணாலும் பண்ணுவான், அத மாதிரி தக்ஷனோட யாகத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் அவளால பண்ண முடிஞ்சதோ அது அவ்வளவுமே பண்ணினா. அந்த அக்னி சாலை சாலையில நாலு பக்கத்துல மத்தவா கிட்ட அண்டாதபடி அதை அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பக்கத்துல போகாதபடி தடுத்து நிறுத்தறதுக்காக கயிறு, அதுதான் வேதி மேகலைங்கிறது, மேகலைன்னு என்னன்னா இடுப்புல கட்டிக்கிற அந்த அருணாக்கயிறு இல்லையோ அல்லவா, அதுல அது இருந்தா தான் கௌபீனை உடுத்திக்க முடியும். அத மாதிரி அந்த கயத்தால செப்பரேட் பண்ணின அந்த யாக பந்தல அந்த கயத்தை எல்லாம் அவ வந்து அறுத்து போட்டா. அங்கிருந்த நிறைய முனிமார்கள், அவ எல்லாம் வந்து மகர்ஷிகள், மகர்ஷிமார்கள் தானே, அவ என்ன தப்பு பண்ணினான், கெட்டவன் கூட சேர்ந்துட்டார், கெட்டவனுக்கு உடந்தையா இருக்கா, அவனுக்கும் தண்டனை கிடைக்கணும், அப்படிப்பட்டவர்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்ங்கிறதுனால அந்த முனிமார்களை இந்த வீரபத்தனுடைய சேனையை சேர்ந்தவர்கள் அபாதந்தா அடிச்சு விரட்டினா துவம்சம் பண்ணினா மிரட்டினா ஏகே பத்னீஹி அதர்ஜே, இன்னும் வேற சில பேர் நேர்ந்தான் இந்த பிராமணர்களுடைய பத்னிமார்கள் இருக்கா, தக்ஷனோட பத்னிமார்கள் இருக்கா, அவளை எல்லாரையும் பயமுறுத்தினா மிரட்டினா அடிச்சுடுவேன் குத்திடுவேன் இப்படி எல்லாம் பயமுறுத்தினா. அவரே பிரத்யாசன்னான் பலாயிதான் தேவான் ஜெகுஹு ஜெகுஹு, வேற சில பேர் என்ன செய்தான்,
பக்கத்துல வந்து சேர்ந்தவாள். தேவர்கள் எல்லாம் இருக்கா, அவா எல்லாம் ஓடோடி போற, எப்படியேன்னு உயிர் பழித்தால் போரும் சொல்லிட்டு ஓடுறா. அந்த ஓடி போற தேவர்கள் அவ வந்து இந்த வீரபத்ரனோடு சைன்யத்தில் உள்ள அந்த போர் வீரர்களுக்கு பக்கத்துல வரும்போத அவளை எல்லாம் போக விட்டாதைக்கு பிடிச்சு அடிச்சு நொறுக்கி அவளை துன்புறுத்தி இப்படி எல்லாம் பலவிதமா அங்க ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சீன் இந்த வீரபத்ரனோட போர் வீரர்கள் உண்டாக்கினான். பிருகும்பபந்த மணிமான் வீரபத்ர பிரஜாபதிம் சண்டீஷ பூஷணம் தேவம் பகம் நந்தீஸ்வரோ கிரஹீத். இதுக்கெல்லாம் தலைமை தாங்க ஒருத்தர் இருக்காரு, அந்த ரிபுக்கள்ங்கிற தேவர்களை அக்னியிலிருந்து வெளிக்கொண்டு வந்தாரு தன்னுடைய தவ வலிமையால மந்திர சக்தியினால. அந்த பிருகுவே மணிமான்ங்கிற ஒரு சிவபார்ஷதன், அந்த மணிமான் பிருகுவே கட்டி போட்ட. என்னன்னா இந்த தட்சிணக்கு ஆரெல்லாம் பின்பாட்டு பாடினாலோ அவ அவ்வளவு பேரையும் ஏதாவது தண்டனைக்கு உள்ளாக்குறான். அப்ப இந்த மணிமான் பிருகுவை கட்டி போட்டார். வீரபத்ர பிரஜாபதி, வீரபத்ரன் என்ன செய்தார்னா இந்த யாகத்துடைய எஜமானன், அவன் தான் இந்த யாகத்தை பண்றவன், ஆறு தக்ஷன். அந்த தக்ஷனை வீரபத்ரன் கட்டி போட்டார். தக்ஷனுக்கு எதுவும் பண்ண முடியலை. இந்த வீரபத்ரனோட அந்த சக்தியின் முன்னாலே தக்ஷனும் தேவர்கள் கூட வெலவெலத்து போனார்கள், பயந்து போன. எல்லாரும் உயிர் தப்பினா போரும் நினைச்சு ஓடினாங்க இருந்து. அப்போ மணிமான்ங்கப்பட்டவர் அந்த சிவபார்ஷதன் பிருகுவை கட்டி போட்டார், வீரபத்ரன் தக்ஷனை கட்டி போட்டார், சண்டீசகா பூஷணம், சண்டீசன் அதுவும் ஒரு சிவபார்ஷதர்கள் ஒருத்தராக்க, அவர் வந்து பூஷா. பூஷாங்கிறது இந்த யாகத்தில உள்ள ஒரு தேவதையாக, இந்த ஹவிர்பாகத்தை வாங்கிக்கிற ஒரு தேவதையாக அந்த பூஷாவை கட்டி போட்டார். தேவம் பகம் நந்தீஸ்வரஹா ஜக்ராஹா, நந்தீஸ்வரர் யாரை பிடிச்சாருன்னு கேட்டன்னா பகன்கிற ஒரு தேவன், பகன்கிற தேவனை நந்திகேஸ்வரர் பிடிச்சு கட்டி போட்டார். இப்படி ஒவ்வொரு தாளும் ஒவ்வொரு முக்கியமான ஆட்களை கட்டி போட்டார்கள். சர்வ ஏவர்த்திஜோ திருஷ்டுவா சதஸ்யா சதிவௌகசா தைரத்யமானா சுபிருஷம் கிராபபிர் நைகதா நைகதா திரவன் திருஷ்டுவா. இப்படி முக்கியமான ஆட்கள் எல்லாம் கட்டி போடப்பட்டதை பார்த்து சர்வே ரித்விஜா, அங்க இருந்த எல்லா ரித்விக்குகளும், ரித்விக்குகள் நந்த யாகம் பண்றதுக்கு அங்க அசம்பிள் பண்ணின மகர்ஷிகள், யாகம் பண்றவாள்தான் ரித்விக்குங்கிறது, அந்த ரித்விக்குகள் அவளும் சதஸ்யாக இந்த யாகத்தை பார்க்கறதுக்கு வந்திருந்த ஆட்களும் சதிவௌகசா தேவர்களும் எல்லாம் வந்திருக்கா. அவ்வளவு பேருமே என்ன செய்தா, இந்த வீரபத்ரனோடு சேனையில உள்ள ஆட்களால தாக்கப்பட்டா. எப்படி, அவ வந்து கல்லை விட்டு எரிஞ்சா, கல்லடிபட்டார்கள், கல்லை விட்டு இவா மேல எரிஞ்சு இவாளை எல்லாம் ஓட ஓட விரட்டினா. இங்க என்னடா, இங்க என்ன சினிமாவா, நாடகமா, டான்ஸா, என்ன பார்க்க வந்திருக்காரு, போங்கடா இங்கிருந்து. இங்க எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அவ்வளவு பேரையும் கட்டி போட்டாச்சு, இன்னும் என்ன வேடிக்கை பாக்குறாள், இங்கிருந்து கிளம்புங்கடா, ஓடுங்கடா. இல்ல இப்படி கல்ல விட்டெறிஞ்சா இந்த தேவர்களுக்கு நேரையும் அந்த ரித்துக்களுக்கு நேரையும் அங்க இந்த யாகம் பாக்குறதுக்கு வந்து சேர்ந்த அந்த சதஸ்ல உள்ள அவ்வளவு பேரையுமே கல்லால அடித்து விரட்டினார்கள். சுபிருஷம் மத்தியமானாக, அந்த கல்லடி தாங்க முடியாமக்கு கல்லு வந்து மேல விழுந்தா சௌக்கியமா இருக்குமா, ரொம்ப சுகமா இருக்குமா, அப்படி ரொம்ப வேதனைப்பட்டு அடி வாங்கி ந ஏகதா அத்ரவன், ஒவ்வொருத்தாளா வெளியேறலை, கூட்டத்தோட ஓடினார்கள் அந்த யாக பந்தல் இருந்து. இந்த பந்தலை விட்டு எப்படியே உயிர் தப்பினா போரும், கூட்டத்தோட ஓடிவிட்டார்கள் அங்கிருந்து. ஜுஹ்வதஸ்ருவஹஸ்தஸ்ய மஸ்ரூணி பகவான் பவஹ பிருகோர்லுலிஞ்சே சதசி யோ யோஹ சச்மஸ்ரு தர்ஷயன். ஸ்ருவஹஸ்தஸ்ய ஜுஹ்வதஹா பிருகோஹோ, அதுல வந்து முக்கியமான புரோகிதர்ங்கிறது பிருகு மகர்ஷியாக, அவர் கையில சுருவம்ங்கிற அந்த ஆப்பைய வச்சிருக்கார். அந்த சுருவம் சுருக்குங்கிறது எல்லாம் இந்த யாகத்துக்கு நெய்யை எடுத்து விடக்கூடிய ஒவ்வொரு தரத்திலுள்ள அந்த ஸ்பூனா, அதுல அந்த சுருவத்தை கையில வச்சுண்டு ஹோமம் பண்ணிட்டு இருந்தார்.
ஆரிய பிருகு. அந்த பிருகுவையாக்கும் ஆறு கட்டி போட்டார், மணிமான் சிவபார்ஷதன் கட்டி போட்டார். கட்டி போட்டுட்டு என்ன செய்தான், ஸ்மஸ்ரூணி பவஹா லுலுஞ்சே. தாடி மீசை இருக்குமே, இந்த ரிஷிகள் சன்னியாசிகள் வாழ்க்கையில நிறைய தாடி மீசை இருக்கும். அந்த மீசையையும் தாடி ரோமங்களையும் வீரபத்ரன் பிடுங்கி எரிஞ்சான். முகத்தில் இந்த தாடி மீசையெல்லாம் பிடிச்சு வலிச்சா பயங்கரமா வலிக்கும், முடிய பிடிச்சு வலிச்சா இழுத்தான வலிக்கு, நமக்கு வலிக்கிறது இல்லவா. அப்படி இந்த கட்டப்பட்ட பிருகுவோடு முகத்திலே உள்ள உரோமங்களை நன்னா தாடி மீசை அதை எல்லாத்தையும் வீரபத்ரன் ஒவ்வொன்னா அந்த ரோமங்களை பறித்து இருந்தான். யஹா சதசி ஸ்மஸ்ரு தர்ஷயன்னு அகசது. இப்படி அந்த தாடி மீசையெல்லாம் பிரிச்சு பிச்சு எறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பரமேஸ்வரனோட அனுகிரகம் கிடைச்ச பரமேஸ்வரனுக்கு நிகராக இருக்கிற அந்த வீரபத்ரன் தன்னுடைய அந்த தாடி தன்னுடைய மீசை அதை மத்தவா பார்க்கும்படியா காமிச்சுண்டு சத்தமாக சிரித்தான், பயங்கரமான சத்தம் போட்டு சிரித்தான். பகஸ்ய நேத்ரே பகவான் பாதி தஸ்ய ருஷா புவி உஜ்ஜஹார சதஸ்தோக்ஷ்ணா யஷபந்த மசூசுஜத் சதஸ்தஹா யஹா ஷபந்தம் அக்ஷ்ணா அசூசுஜத். இந்த யாகம் பண்ணினால முதல்ல தக்ஷன் முதல்ல ஒரு யாகம் பண்ணினா இல்லவா, அங்க சிவன் ஏறி வந்தோடனத்தானே அந்த தக்ஷனோட தக்ஷன் உள்ள ஏறி வந்த உடனே சிவன் எழுந்திருக்கலை அப்படி பயங்கரமா கோபம் வந்தது சொல்லி தெரியவா. அந்த சபையில சிவனை நிந்த பண்ணின அவமதிச்ச ஆரிய தக்ஷன் அத கொஞ்சம் பேர் வந்து பார்த்து ரசிச்ச. நம்ம தப்பு பண்றது ஒரு விஷயம், இன்னும் என்னதுன்னா தப்பு பண்றவனை ஆமோதிக்கிறது, அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, பின்னாடி நின்று கையை தட்டுறது, அதெல்லாம் வந்து அந்த தப்பு பண்றதுக்கு ஈக்குவல் தூண்டி விடுறது. அப்ப அந்த சதஸ்ல இருக்கிற பரமேஸ்வரனை சபிச்சான் தக்ஷன், என்னது உனக்கு ஹவிர்பாகம் தரமாட்டேன் கிடைக்காமல் போகட்டும். அப்படி சபிச்ச அந்த தக்ஷனை சிவனுக்கு சாபம் கொடுத்த அந்த தக்ஷனை அக்ஷ்ணா அசூசுஜது கண்ணால பார்த்து சந்தோஷிச்ச, சந்தோஷம் அடைஞ்ச, அத ரசமா பார்த்தான், பார்த்து ரசிச்ச, அது வந்து சிவனிந்ததான். அப்படி அந்த திக்காரம் காமிச்ச சிவனிந்த பண்ணின அந்த ஆழ்த்த வீரபத்ரன் அது ஆறு பண்ணினான், பகன்கப்பட்டவனாக அப்படி பண்ணினான். தக்ஷன் சிவனிந்த பண்ணறத பார்த்து அதை வந்து அப்ரூவ் பண்றது மாதிரி ரசமா அதை கூர்ந்து பார்த்துட்டு இருந்த. அந்த தப்புக்காக வீரபத்ரன் என்ன செய்தான், இந்த பகன் கிட்ட போய் அவனை அடிச்சு கீழே வீழ்த்தி ருஷா ரொம்ப கோபத்தோட புவி பாதிதஸ்யா அந்த பகனை அடிச்சு கீழே தள்ளி பகஸ்ய நேத்திரே அவனுடைய இரண்டு கண்களையும் பகவான் உஜ்ஜஹாரா சூழ்ந்து எடுத்துட்டான்னு அர்த்தம். கண்ணை பறிக்கிறது, கண்ணை தோண்டி எடுக்கிறது அர்த்தம். அந்த சிவனிந்த பண்றத பார்த்து ரசிச்சான் இல்லையா, அந்த கண்ணு இனி அவன்கிட்ட இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அந்த கண்ணை சூழ்ந்தெடுத்து விட்டான், தோண்டி எடுத்துட்டான் அந்த கண்ணை. பூஷ்ணாபாத யத்தந்தான் காலிங்கஸ்ய யதாபல சப்யமானே கரிமணி யோக சர்த யோக சர்தசயன் ததஹா கரிமணி சப்யமானே யஹா ததஹா தர்ஷயன் அகசது. தேவர்களுக்கு தேவரான தேவனான அந்த பரமேஸ்வரன் இப்படி தக்ஷனால சபிக்கப்பட்ட பொழுது அந்த முதல் யாகத்துல தக்ஷன் இப்படி பரமேஸ்வரனுக்கு சாபம் கொடுத்த சமயத்துல யஹா ததஹா தர்ஷயன் அகசது, ஒருத்தன் பல்ல காமிச்சு சிரிச்ச, நன்னாச்சப்பா தக்ஷா நீ பண்ணினது ரொம்ப நல்ல காரியம், அந்த சிவனை நிந்த பண்ணினாய் பாரு சபிச்சாய் பாரு, அத தன்னுடைய பல்ல காமிச்சுள்ள சிரிப்பால எவன் ஆமோதித்தானோ அவனாரி அவன் தான் பூஷா. அது இந்த யாகத்திலே உள்ள ஒரு தேவனாக அந்த பூஷாவோடு எந்த பல்ல காமிச்சு சிரிச்சானோ அந்த பல்ல காலிங்கசிய பலகா யதா அபாதயது, எப்படி கலிங்க ராஜாவோடு பல்ல பலராமர் அடிச்சு கீழே போட்டாரோ, பல்ல அடிச்சு கீழே போடுறது சொல்லுவல்லவா, பல்ல உடைக்கிறது சொல்லுவல்லவா, அந்த கலிங்க ராஜாவோடு பல்ல பற்களை
பலராமர் எப்படி அடிச்சு நொறுக்கி அந்த பல்லு கீழே விழ செய்தாரோ அதே போல இந்த பூஷாவோடு தந்தத்தை பல் பற்களை ஆறி உடைச்சா வீரபத்ரன் உடைச்சு கீழே போட்டான். பல்லு வாயில இருக்க வேண்டிய பல்லு கீழே விழுந்தது. ஆக்ரம்யோரசி தக்ஷஸ்ய சிதாரேண ஹேதினா சிந்தன்னபிதருத்தர்த்தம் நாசக்னோத்ரியம்பகஸ்ததா தக்ஷஸ்ய உரசி ஆக்ரம்யா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தக்ஷனை ஆமோதிச்ச வாளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாச்சு. இந்த தக்ஷனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டானா, தக்ஷஸ்ய உரசி ஆக்ரம்யா, தக்ஷனோடு நெஞ்சில ஏறி உட்கார்ந்தார். தக்ஷனை அடிச்சு கீழே தள்ளி அவன் நெஞ்சில ஏறி உட்கார்ந்தார். ஆரி வீரபத்ரன் சிதாரேண ஹேதினா சிந்தன்னபி, ரொம்ப ஷார்ப்பான ஆயுதத்தால அவன நெஞ்சில குத்தவோ வெட்டவோ எல்லாம் செய்தார். அப்படி அதையெல்லாம் அவன் மேலே அந்த ஈட்டி வாள் இதெல்லாத்தினால வெட்டவோ அந்த ஈட்டிய பாய்ச்சவோ எல்லாம் செய்தார். தது உத்தர்த்தும் த்ரியம்பகஹா ந அசக்னோ. அப்படி அவனோட கழுத்த பலவிதமான ஆயுதங்களால வெட்டின பிற்பாடும் அந்த உடம்பையும் தலையையும் அவனுக்கு பிரிக்க முடியலை. அது பிரிய மாட்டேங்கிறது. ஷார்ப்பான ஷார்ப் எட்ஜடு வெப்பன், கூரிய ஆயுதங்கள் அதெல்லாம் இருக்கு, அதால வெற்றிட்டும் அந்த தலையை அந்த உடம்பில் இருந்து தனியா போகலை. அதுக்குள்ள சக்தி த்ரியம்பகஹா, த்ரியம்பகஹாங்கிறது பரமேஸ்வரனோடு இன்னொரு பெயராக்கு, மூணு கண்ணுள்ளவன் அர்த்தம். த்ரியம்பகஹா த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவபந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். இதெல்லாம் இப்போ வந்து இந்த கேசட் எல்லாம் போடுறான். இதையே திரும்ப திரும்ப போட்டுட்டே இருந்தாச்சானா மரணம் நம்ம கிட்ட வராது. பரமேஸ்வரனோட அனுகிரகம், அந்தகாந்தகன் காலகாலன், அப்போ இந்த காலன் நம்ம பக்கத்துல வராதபடி தடுக்கும் இந்த மந்திரம். இப்படி எல்லாம் நம்மட்டு இதையே ஜெபம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் கேசட் எல்லாம் போட்டு இப்ப கொடுக்குறான். அந்த த்ரியம்பகன்ங்கிறது சிவனாகும், ஆனா சிவாம்சமான வீரபத்ரனையாகும் இங்க த்ரியம்பகன் சொல்றது. அந்த த்ரியம்பகனுக்கு வீரபத்ரனுக்கு துண்டிக்க முடியலை, அந்த உடல் இருந்து தலைய தனியா பிரிக்க முடியலை. அதுக்குள்ள சக்தி வீரபத்ரனுக்கு இல்லை. சஸ்திரைரஸ்திரான்விதைரேவம் அனிர்பின்னத்வஜம் ஹரஹ விஸ்மயம் பரமாபன்னோ தத்யௌ பசுபதிஷ்சிரம். அஸ்திரான்விதைஹி சஸ்திரை, அம்ப விட்டான், வாளால வெட்டினான், ஈட்டிய பாய்ச்சான், அந்த கழுத்தை துண்டிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணினான், பலவிதமான ஆயுதங்களை பிரயோகம் பண்ணினான். ஆனா அது வந்து கம்ப்ளீட்டா அற்று போக மாட்டேங்கிறது. அந்த தலை உடம்போட ஒட்டின்றிருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த தலை தனியா போக மாட்டேங்கிறது. இதை பார்த்து பரம் விஸ்மயம் ஆபன்னஹா பசுபதி ஹி ஹரஹா, பெரிய வியப்பா எடுத்து ஆருக்கு, வீரபத்னி, ஏன் இவனுடைய தலை தனியா போக மாட்டேங்கிறது, நான் எவ்வளவு முயன்றும் அந்த உடம்போட அந்த தலையே ஒட்டின்றிருக்கு, இப்படி பெரிய வியப்பு உண்டாச்சு ஆருக்கு, வீரபத்னி. சிரம் தத்யோ, மந்திரங்களை எல்லாம் சொல்றான், மந்திரங்களை சொல்லிண்டாக்கும் இந்த தக்ஷனோட கழுத்தை அறுத்தான். ஆனா அது வந்து அந்த தோல் அளவில கூட அது கிழிய மாட்டேங்கிறது. அந்த ஆயுதத்துக்கு இந்த தக்ஷனை எதுவும் பண்ண முடியலை. வீரபத்ரன் என்னெல்லாமோ பண்ணி பார்த்த, அது அவனுடைய அந்த தோலை கூட கிழிக்கலை. இத பார்த்து அந்த சிவாம்சமான வீரபத்ரன் கொஞ்ச நேரம் கண்ண மூடுண்டு தியானம் பண்ணினார். ஏன்னா ஏன் இப்படி இவனை என்னன்னாலே என்னுடைய ஆயுதங்கள் காயப்படுத்த மாட்டேங்கிறது, இவனுடைய தலையை ஏன் எனக்கு துண்டிக்க முடியலை அறுக்க முடியலை, இப்படி சிந்தை பண்ணினான். திருஷ்ட்வா சஞ்ஞபனம் யோகம் பசூநாம் சபதர்மகே யஜமான பசோ கஸ்ய காயாத்தேனாஹரச்சிரஹா பசூநாம் பதிஹி மகே சஞ்ஞபனம் யோகம் திருஷ்ட்வா யஜமான பசோஹோ கஸ்ய காயாது சிரஹ தேன அகரது. இந்த யாகத்துல ஆடு மாடுகளை பலி கொடுப்பான், அது வேதம் ஒத்துக்கலையானாலும் நடைமுறையில அப்படி இருக்கு. இந்த யாக பசு சொல்லுவாரு, இந்த பசுன்னா மிருகம்னு அர்த்தம்.
அந்த ஏதாவது ஒரு மிருகத்தை வதம் பண்ணி அந்த கர்மம் பண்ணினாதான் அந்த யாகம் பூர்த்தி ஆகும்னாங்க. அப்போ இந்த பசுபதி என்ன செய்தார்? பசுபதினா பசுக்களுக்கு பதி, பசுக்கள் தானே ஜீவர்கள்னு அர்த்தம், நம்ம மாதிரி ஜீவர்கள். அந்த ஜீவர்களுக்கு நாதனான அந்த பசுபதி பரமேஸ்வரன், இங்க பரமேஸ்வரன் பசுபதினு என்னா வீரபத்ரன் அர்த்தம். அந்த வீரபத்ரன் மகே சம்யபனம் யோகம் திருஷ்டுவா, இந்த யாகத்துல யாகத்தை துவம்சம் பண்ணியாச்சு, அது பாதியில நின்னு போயாச்சு, இந்த யாகம் கம்ப்ளீட் ஆகல. இருந்தாலும் அந்த யாகத்துக்கு ஒரு மிருகத்தை வதம் பண்ணி அதுக்கு பலி கொடுக்கணுமே, அந்த பலி கொடுக்கறதுக்கு அந்த பலியா இந்த தட்சிணையே பலி கொடுத்தார். அந்த 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 மிருகத்தை பலி கொடுக்கற அந்த சடங்குக்கு சொல்றது சம்யபனம். சம்யபனம் அது என்னதுன்னா ஏதாவது வாழால ஒரு உயிரை அப்படி கட் பண்றதல்ல, பீஸ் ஆக்குறதல்ல, என்ன செய்வாங்க அந்த மிருகத்தோடு கழுத்தை அப்படியே பிரிச்சு அதை கொலை பண்ணுவோம். கழுத்தை பிரிப்பா, இந்த கோழி வாத்து இதெல்லாத்தையும் கழுத்தை பிரிச்சுடுவான், அப்படியே அது செத்து போகும். அந்த கத்தியால இது செய்ய மாட்டான், கட் பண்ண மாட்டான், அந்த கழுத்தை பிரிச்சு கொல்லற, அந்த மிருகத்தை கொல்லற ஒரு சம்பிரதாயம் இந்த யாகங்கள்ல இருக்கு. அது சரியா தப்பா, அது பாவம் அல்லவா, அது ஹிம்சை அல்லவா, யாகத்துல அப்படி எல்லாம் பண்ணலாமாங்கிற கேள்வி எல்லாம் அங்க இருக்கட்டும். எந்த எந்த உயிரினத்துக்கும் ஒரு விதமான ஹிம்சையும் கொடுக்கப்படாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கும் போத யாகத்துக்காக ஒரு மிருகத்தை பலி கொடுக்கறதுங்கிறது நமக்கு ஒருபோதும் அது கூட நமக்கு ஒத்து போக முடியாது. ஆனா யாகத்துல அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குங்கிறத, ஏதாவது பலி கொடுக்கணுமானா அவனவனுக்கு உள்ள உள்ள அகம்பாவம், கர்வம், நான்கிற அந்த பாவம், அகங்காரம், அந்த அகம்பாவத்தை தான் பலி கொடுக்கணுமே தவிர வேற எந்த உயிரையும் பலி கொடுக்கப்படாது. அப்ப அது சிம்பாலிக்கா சொன்னதா நாம இங்க எடுத்துட்டா போதும். என்னவானாலும் அந்த சம்யபனம்ங்கிற அந்த ஒரு கர்மம் யாகத்துல இருக்குங்கிறது இந்த வீரபத்ரனுக்கு இப்ப ஞாபகத்துல வந்தது. அது ஞாபகத்துல வந்தவுடனே என்ன செய்யறாருன்னா அந்த யாக பசுவே, பசுன்னு நம்ம பால் தர கூடனே அந்த அதுல கவ்வல்ல, அந்த யாகத்துல பலி கொடுக்கிற அந்த மிருகத்தை கழுத்தை பிரிச்சு, அதை கழுத்தை பிரிச்சு அதை கொலை பண்றது மாதிரி தக்ஷனோட கழுத்தை பிரிச்சு அவனை அந்த யாகத்திலேயே பெலியா கொடுத்தான். எஜமான பசோகோ கசியா, அங்க எஜமானன் தான் பலியாகிறான், எஜமானனே பலி கொடுக்கப்பட்டான். எஜமானனாரு தக்ஷன், அவனையே அதுல கழுத்தை பிரிச்சு கொலை பண்ணிட்டான். அவனே பலியாயிட்டான். எஜமான பசோகோ கசிய காயாது, அந்த தக்ஷனுடைய உடம்பில் இருந்து சிரஹா தேன உபாயாது, தேன அகரது, இந்த உபாயத்தை கையாண்டு தக்ஷனுடைய உடம்பில் இருந்து தலையை செப்பரேட் ஆக்கினான், கழுத்தை பிரிச்சு அது ரெண்டாக்கினான். கட் பண்ணத்தான் முடியலை, அப்படியே பிரிச்சு ரெண்டாக்கிட்டான். சாதுவாதஸ்ததா தேஷாம் கர்ம தத்தஸ்ய சம்சதாம் பூத பிரேத பிசாச்சானாம் அன்யேஷாம் தத் விபர்யயஹ தஸ்ய தத் கர்ம சம்சதாம் தேஷாம் பூத பிரேத பிசாச்சானாம் சாதுவாதஹ. இப்படி அந்த தக்ஷ பிரஜாபதியோடு கழுத்தை பிரிச்சு அவனுடைய அந்த தலையையும் உடலையும் தனித்தனி ஆக்கின உடனே அந்த கர்மத்தை பேஷ் பேஷ் சொன்னாலாம். ஆறு அந்த சிவ கிங்கர்கள், அதுல மெயினா ஆறலாம் பூதங்கள், பிரேதங்கள், பேய் பிசாசுகள், இதெல்லாம் சிவனோட பூதகணத்திலே உள்ளதாக்கு. அதுகள் எல்லாம் பேஷ் பேஷ் சொல்லித்தான். சாதுவாதம் தானே நன்னாச்சு, ரொம்ப ஜோராச்சு, பலே பேஷ் அப்படி சொல்லித்தான். மத்தவா என்ன சொன்னா அந்நேஷாம் தத் விபர்யயஹா ததா ஜாதா, இந்த ருத்ர பார்ஷவர்களான பூத பிரேத பிசாச்சு, பிசாச்சுனா பேய்கள் அர்த்தம், அந்த ருத்ர பார்ஷதர்கள் பேஷ் பேஷ் சொன்ன உடனே தக்ஷனோட ஆட்கள் எல்லாரும் அழியலையே, தக்ஷனை சப்போர்ட் பண்ணறவா, இது ரொம்ப மோசமாயி போச்சு, தக்ஷனை அழிச்சது கொஞ்சம் கூட சரியாகலை, அது அதர்மம்னு சொன்னான். ஜுஹா வைதச்சிரஸ்தஸ்மின் தக்ஷிணாக்னா வமர்ஷிதா தத்தேவயஜனம் தக்வா பிராதிஷ்டத்யகாலயம் ஏதச்சிரஹா. இப்படி அந்த உடம்பில் இருந்து தக்ஷன், தக்ஷனோட உடம்பில் இருந்த தலையை பிரிச்சார். அந்த தலையை என்ன பண்ணினார், தஸ்மின் தக்ஷிணாக்னௌ,
அந்த யாகத்துல இந்த யாகாக்னிக்கு தட்சிணாக்னின்னு பேரு. அதையெல்லாம் இவன் அழிச்சாச்சே தானாலும் அந்த முக்கியமான ஹோமகுண்டம் இருக்கு, அந்த ஹோமகுண்டத்துல அக்னி இப்பவும் ஜொலிச்சுட்டு இருக்கு, அதுதான் தட்சிணாக்னி. அந்த தட்சிணாக்னியில இந்த தட்சனுடைய தலைய பயங்கரமான கோபத்தோட அந்த தீல போட்டுட்டான், ஹோமம் பண்ணிட்டான். ஆஜ்யத்தை ஹோமம் பண்றதுக்கு பதிலா தட்சனோட தலைய உடம்பில் இருந்து பிரிச்சு அந்த யாகாக்னியில போட்டுட்டான். தது தேவயஜனம் தத்வா, அதோட முடிச்சுட்டானா, அப்புறம் அந்த யாக பந்தல், இந்த யாக மண்டபம் சொல்லுவோமே, அது அவ்வளவையும் தீய வச்சு பொசுக்கிட்ட, அவ்வளவும் எரிஞ்சு சாம்பலாச்சு. அங்க ஒரு யாக மண்டபம் அல்லட்ட அந்த யாக பந்தல் இருந்ததற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லாதபடி பண்ணிட்டான், அவ்வளவையும் சுட்டு பொசுக்கிட்டார். தட்சனையும் அழிச்சு அவனோடு யாகத்தில் உள்ள அந்த பாத்திரங்கள், அவனுடைய அந்த சாப்பாடு போடுறதுக்கு இந்த சமையல் பண்ற அந்த சமையற்கட்டு கிச்சன் எல்லாத்தையும் அழிச்சு அந்த அங்க வந்து இருந்த மகர்ஷிமார்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி அந்த யாக சாலையை அழிச்சு அந்த தீல எல்லாம் மூத்திரத்தை பெஞ்சு இப்படி துவம்சம் பண்ணி கடைசியில அந்த தட்சனுடைய தலையையும் அந்த தட்சிணாக்னியில போட்டான். கடைசியில அந்த யாக பந்தலுக்கு தீய வச்சு இந்த யாகம் முடிஞ்சானா, இந்த யாகம் பண்ணும் போது ஒரு விதி அதோட கடைசி என்ன இருந்தானா, அந்த யாக சாலைக்கு தீய வைக்கணும், அப்பதான் அது பூர்த்தியாகும். அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினாதான் ஏன் தீ வைப்பானே, அப்படித்தான் அது சரியாது அப்படி சொல்லியிருக்கு. அப்படி அந்த யாக சாலையை கொளுத்து விட்டு அதை தீல தீய வச்சு பொசுக்கிட்டு ஆத்துல போய் அல்லதான் கடல்ல போய் எங்கேயாட்டும் பக்கத்துல எங்க தண்ணி இருக்கோ ஆறுல போய் குளிச்சுட்டு வரணும். அதுக்கு அவபிரத ஸ்நானம் அப்படின்னு சொல்லணும். யாகம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த எஜமானனும் அந்த ரித்விக்குகளும் எல்லாருமா சேர்ந்து பக்கத்திலுள்ள ஆத்திலேயோ குளத்திலேயோ போய் முழுகணும், குளிச்சுட்டு தான், அப்பதான் அந்த யாகம் பூர்ணமாக, அந்த அவபிரத ஸ்நானம் பண்ணினாலே ஒழிய அந்த யாகம் சம்பூர்ணமாகாது. இங்கே வீரபத்ர சுவாமி குளிச்சாராங்கிற காரியம் சொல்லலை, அந்த யாகசாலைக்கு தீய குளித்துட்டார், அந்த யாக பந்தல் அவ்வளவும் எரிஞ்சு சாம்பலாச்சு. சிவனுக்கு தீங்கு நினைச்சானா, சிவாபராதம் பண்ணினானா, இந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும்ங்கிறத லோகத்துக்கு காமிச்சு கொடுத்தார். இனிமே ஆரும் சிவனிந்த பண்ணாதேங்கோ, அப்படி பண்ணினவாளுக்கு இந்த கதிதான் உண்டாகும். தட்சன் எப்படி தன்னுடைய உயிரை இழந்தானோ அந்த மாதிரி கதிதான் உண்டாகும் கருத்து சொல்லாம சொன்னார் ஆரிய வீரபத்ரன், தன்னுடைய செயலையே காமிச்சுட்டார். அப்படி சிவனுடைய பரமேஸ்வரனுடைய கட்டளைய நாம நிறைவேற்றியாச்சு, அந்த சந்தோஷத்தோட திரும்ப தன்னுடைய சுவாமியான பரமேஸ்வரன் கிட்ட போய் சேர்ந்தார் ஆரிய வீரபத்ரன். குஹ்யகாலயம் பிராதிஷ்டது, குஹ்யகர்கள் தானே யக்ஷர்கள், இந்த யக்ஷர்கள்ங்கிறது கைலாசத்துல நிறைய பேர் இருக்கா, சிவன் கூடையே இருக்கப்பட்டவா அந்த யக்ஷர்கள், பூதகணங்கள் எல்லாம் சொல்றோம், அதுல வந்ததுதான் இந்த யக்ஷர்கள். அந்த யக்ஷர்கள் இருக்கிற அந்த கைலாசத்துக்கு சிவலோகத்துக்கு திரும்ப போனார் வீரபத்ர சுவாமி. இப்படியாக யஜ்ஞ விநாச நிரூபணங்கிற அஞ்சாவது அத்தியாயம் முடிவடைகிறது. தட்சனுடைய கதை தீர்ந்துதான்னு கேட்டானா, தீர்ல, இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு, அத அந்த தொடக்கத்துல சொல்லிட்டோம், அப்புறம் புது விஷயத்துக்கு நாம போவோம். அடுத்த வாரம் நமக்கு ஆறாவது அத்தியாயத்துக்கு போவோம். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். Yeah.
பொன்னோசல் ஆடிடு நீ பொன்னோசல்
பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.